ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நீதிமொழிகள் 22:1. திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல். வெள்ளியையும் பொன்னையையும் விட புகழை பெறுவதே மேல். நீதிமொழிகள் 22:1. If you have to choose between a good reputation and great wealth, choose a good reputation. Proverbs chapter 22:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று பணத்தையும் பொருளையும் அந்தஸ்துகளையும் மேன்மையாக எண்ணி மதிக்க பழகிவிட்ட மனிதர்களின் நடுவில் வாழ்கின்றோம். அவர்கள் நம்முடைய நற்குணங்களையும் நல்ல நடத்தைகளையும் உயர்வாக எண்ணி போற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. கவர்ச்சி காட்சிகளை கண்டு பழகின கண்களுக்கு சிறந்த ஒரு ஓவியனின் கலைத்தன்மை மிக்க ஓவியம் அழகாக தோன்றாது. கட்டுப்பாட்டு உணர்வுகளை இழந்து மனம் போனபடி வாழ்வதையே நவீன நாகரிகமாக பார்த்து பழகி போன மனிதர்கள் நம்முடைய நல்ல ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பாடுமிக்க பண்புள்ள வாழ்க்கைக்கும் அதிக மதிப்பெண்கள் தருவதற்கு வாய்ப்பில்லை. பிறர் மதிக்காவிட்டாலும் நற்பண்புகளை பிறர் பெரிதாக எண்ணாவிட்டாலும் அவைகள் நமக்கு அவசியமற்றவைகள் அல்ல. அவைகளால் நமக்கு மன அமைதியும் மன நிறைவும் நல்ல பாதுகாப்புணர்வும் திருப்தியும் உண்டு. அவைகளால் நமக்கு தேவ கணமும் தேவனால் வரும் சந்தோஷமும் உண்டு. அவைகளே நமக்கு மேன்மையானவைகள். ஜெபம். இயேசுவே, எங்களுடைய செயல்களை பிறர் புகழ்கின்றார்களா என்பதை அல்ல, அவைகள் புகழத்தக்கவைகளா என்று மட்டும் பார்த்து நாங்கள் இந்த நாளில் நடக்க அருள் புரியும். ஆமேன். பிலாவட் இன் கிரைஸ்ட், டுடே வி லிவ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் மென் who are accustomed to value money, possessions and status. They cannot expect our good and good manners to be highly esteemed. The artistic portrait of a painter who is good at eye-catching scenes does not look beautiful. They are not necessary to us, even if others do not respect them. They give us peace of mind, contentment, good security and satisfaction. We have the glory of God and the joy that comes from God. They are worthy of us. Prayer. We are blessed to walk in this day, only to see that Jesus is not just praising our actions, but that they are worthy of. Amen.